ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கண்மணிஸ் கிச்சன். லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவை பார்த்து லைக் பண்ணவங்களுக்கோ ஷேர் பண்ணவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி நான் ஒரு புதுசாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னா தவா புலாவ். வாங்க, எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாமா? இப்போது இந்த ரைஸ் ரெசிபிக்கு தவா புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே 1 1/2 அளவுக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். அது உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே மாதிரி ஒரு ஸ்பூனு. இங்கே ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பட்டாணி வேணுனா ஒரு விசில் வந்து குக்கரில் வச்சுக்கோங்க. தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது சின்ன சின்ன ரொம்ப டொமேட்டோ வந்து சின்னதாக இருந்தால் சீக்கிரம் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் இங்கே காரத்துக்கு தேவையான கொஞ்சம் இது எடுத்து வச்சுருக்கேன், சில்லி பவுடர். அதுக்கப்புறம் வந்து உப்பு. இது வந்து பாவ் பஜ்ஜி மசாலா, இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எவரெஸ்டோட அந்த கம்பெனியில் பாவ் பஜ்ஜி மசாலா விற்குது. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதில் வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, அதோட மிக்ஸ்ட் ஆஃப் மிக்சர் தான் வந்து அந்த பாவ் பஜ்ஜி மசாலா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ கேஸ் ஆன் பண்ணி நான் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க பாத்திரம் வைக்கிறேன். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து குக்கர் வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். நான் இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் எப்படி இதுவோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடித்து வச்சுருக்கேன். உப்பும் போட்டுட்டேன் அதிலே. நம்ம வந்து இப்போ அந்த கிரே அந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் அதில் ஆட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா குட்டி குட்டி பீசஸாக டொமேட்டோ 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன டொமேட்டோ 2, பெருசாக இருந்தால் 1 போதும். அது கூட பச்சை மிளகாவும் ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆயிலில் வந்து ஆட் பண்ணிப்போம். இது ஆயிலில் வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும், நல்லா வெந்துடணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆக்சுவலாக அந்த எண்ணெயிலே வந்து அது நல்லா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் நம்மளுக்கு. அது நீங்கள் இன்னும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணால் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வெந்துடும். அண்ட் இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து தட் இஸ் பாம்பே டெல்லியிலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தவா புலாவ். நம்ம இந்த சாட் ஷாப்ஸ்க்கெலாம் போகணும்னா அங்கெல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த டொமேட்டோ போட்டோவில் அந்த இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லி அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த இஞ்சி பூண்டு இது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதங்கணும் நல்லாயிருக்கும். அது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு வந்து இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும், ஏன்னா ரைஸ்க்கு வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுப்போம். ஸோ இந்த உப்பு போட்டோன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக குயிக்காக வந்து வதங்கிடும், நல்லா ஸ்மாஷ் ஆன மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி நல்லா இதுவும். இப்போ நான் வந்து இந்த ஃப்ரோசன் பட்டாணி வந்து 250 கிராம்ஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போது 1 1/2 அளவுக்குன்றது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிற குவான்டிட்டி. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் பட்டாணி ஆட் பண்ணிப்போம். ஸோ அது நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிட முடியும். ஸோ நான் அந்த பாவ் பஜ்ஜி மசாலா சொன்னால அந்த மசாலா வந்து 2 ஸ்பூன்ஸ் இல்லை 2 1/2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்தில் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் சில்லி மீன்ஸ் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சம் காரத்துக்கு. ஸோ அந்த பாவ் பஜ்ஜி மசாலா கிடைக்காத பட்சத்தில்
1 spoon வந்து இது போட்டு 2 spoon of coriander powder போடுங்க 1 spoon of chili powder and 1/2 spoon of garam masala அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்கேஸ் பாவ் பஜ்ஜி மசாலா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இது மூணையும் கலந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாவ் பஜ்ஜி மசாலா இப்போ எல்லாருக்குமே ஈஸியாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது ஸோ வந்து நீங்கள் இது செஞ்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஸோ பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது ஸோ எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோன்னா 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம் இந்த ரெசிபி ஸோ இப்போ இங்கே பாருங்கள் பட்டாணி போட்டு அந்த மசாலாலாம் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அந்த தொக்கு மாதிரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டோன்னா நல்லா வந்து அதோட மிக்ஸ் ஆகிடும் எல்லாம் ஸோ இது வந்து நல்லா பாருங்கள் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த பட்டாணியெலாம் அந்த மசாலா எல்லாம் இதுவாகி அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த மசாலாலாம் வந்து கருகின மாதிரி ஆகிடுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ அந்த பட்டாணியும் அதுலேயே நல்லா வெந்துடுறோம் அது ஃப்ரோசன் பட்டாணின்றதுனால நம்மளுக்கு 5 மினிட்ஸ் போதும் வேகிறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் இந்த வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா இது வரும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பட்டாணி ஸோ நீங்கள் பட்டாணி வேகிற அளவுக்கு அந்த மசாலாவும் சேர்த்து வதங்கினா போதும் அதுக்கு மேலே ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எல்லாம் நல்லா அந்த சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ நான் ரைஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரைஸில் வந்து நான் ஆல்ரெடி எண்ணெய் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஏன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் அந்த ஒவ்வொரு ரைஸும் ஸோ நம்ம வந்து கலரும் போது பார்த்து கலரிப்போம் ஸோ அது உடையாது அடியிலேருந்து பொறுமையாக கலரி விடுங்க ஸோ அதாவது அது உடையாது அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து கலந்துட்டோம் பாருங்கள் இப்போ நான் கொத்தமல்லி வந்து மேலே வந்து ஆட் பண்ணிடுறேன் கார்னிஷ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் இது கூட வந்து ஆனியன் ரைத்தா போதும் செம்மையான காம்பினேஷன் ஸோ நான் பிளேட் பண்ணிட்டேன் ஆனியன் ரைத்தாவோட சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரைஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஸோ நான் அடுத்து இன்னொரு புது ரெசிபியோடு வரேன் அண்ட் அது வரைக்கும் பாய்.